புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் பகுதியில் ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான அரிசி மூட்டைகளுடன் லாரி திருடிச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் பகுதியைச் சேர்ந்தவர் துர்கா பிரசாத் சௌத்ரி, வயது 50. இவர் அந்த பகுதியில் சொந்தமான அரிசி ஆலை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி தனது ஆலையிலிருந்து கேரளாவில் உள்ள வணிக நிறுவனத்திற்கு 550 அரிசி மூட்டைகளை ஏற்றுமதி செய்தார். இதன் மதிப்பு ரூபாய் 13,07,000 ஆகும். ஆனால் அந்த அரிசி மூட்டைகள் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனத்திற்கு சென்று சேரவில்லை. லாரி டிரைவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. அரிசி மூட்டைகளுடன் லாரி மாயமானது குறித்து பிரசாத் சௌத்ரி ஏனாம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் அரிசியை கடத்தி விற்பனை செய்ய இருப்பதை அறிந்து சதீஷ்குமார், செயல்வி ஆகிய இருவரை கைது செய்து லாரியை மீட்டனர். நேற்று மதியம் 3:15 அளவில் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதி மிஷன் வீதி சந்திப்பில் புகழேந்தி, வயது 44, கடலூர் சேத்தியாத்தோப்பைச் சேர்ந்தவர் குடிபோதையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் காரை ஓட்டி வந்து பிரசன்ன வதனன், வயது 31 என்பவரை இடித்து விபத்து ஏற்படுத்தி காயம் உண்டாக்கினார். இது சம்பந்தமாக பிரசன்ன வதனன் கொடுத்த புகாரின் பேரில் போக்குவரத்து காவல் நிலையம் கிழக்கு பிரிவில் கைது செய்யப்பட்டு அவர் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய ஹோண்டா கார் பறிமுதல் செய்யப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் புகழேந்தியை கைது செய்தனர். புதுச்சேரியில் முன்னாள் காதலியை பெட்ரோல் ஊற்றி உயிரோடு எரித்தபோது அவர் கட்டி பிடித்ததால் தொழிலாளி பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரி வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் வேலு. இவரது மனைவி சித்ரா, வயது 34. கடலூர் பச்சையாங்குப்பத்தை சேர்ந்த இவருக்கும் வேலுவுக்கும் கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இதனிடையே சித்ராவுக்கு திருமணத்துக்கு முன்பே பச்சையாங்குப்பத்தை சேர்ந்த பாலு என்கிற சரவணன் என்பவருடன் பழக்கம் இருந்துள்ளது. ஆனால் அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். அவர்களுக்கு முகேஷ் என்ற மகனும் உள்ளார். இந்நிலையில் பாலுவை அவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து பாலு அடிக்கடி புதுச்சேரி வந்துள்ளார். அப்போது சித்ராவை சந்தித்துள்ளார். சென்ட்ரிங் தொழிலாளியான அவர் வேலை முடிந்து அடிக்கடி சித்ராவின் வீட்டிலும் தங்கியுள்ளார். மேலும் தனது மகன் முகேஷையும் சித்ராவின் வீட்டில் அவ்வப்போது கொண்டு வந்து விட்டுள்ளார். அப்போது அடிக்கடி அவர் சித்ராவிடம், நீ என்னுடன் வா, நாம் எங்கேயாவது சென்று வாழலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் சித்ரா தனக்கு குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்களது நலன் கருதி வர முடியாது என்று மறுத்து வந்துள்ளார். இதேபோல் நேற்று முன்தினம் சித்ராவிடம் தன்னுடன் வர சொல்லி அழைத்துள்ளார். ஆனால் சித்ரா வர மறுக்கவே தான் கையோடு கொண்டு வந்திருந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றி தீ வைத்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் பாலுவை வீட்டை விட்டு வெளியே சென்று விடாமல் இருக்க கட்டி பிடித்தார். இதில் இருவரது உடலும் கருகியது. உயிருக்கு போராடிய அவர்கள் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் பாலு பரிதாபமாக இறந்தார். சித்ராவுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் அருகே கூனிமுடக்கு வழுதாவூர் சாலையில் ஒரு பெட்ரோல் பங்க் அருகே பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து ஆய்வாளர் வேலையன், உதவி ஆய்வாளர் வேலு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த தினா என்ற தினகரன் என்பதும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தினகரன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் பிரபல கஞ்சா வியாபாரி மற்றும் மகன் கைது. 2 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல், நகர போலீசார் நடவடிக்கை. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக
கஞ்சா புழக்கம் அதிகரித்தது. இதை தடுத்து நிறுத்த காரைக்கால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்யும் நபரை தேடப்படும் குற்றவாளியான நாகப்பட்டினம் தனியார் கல்லூரியில் படித்து வரும் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை காரைக்கால் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சதீஷை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவரது சித்தப்பா சுரேஷ் என்பவர் தேனியிலிருந்து கஞ்சா சப்ளை செய்வதாக தெரிவித்தார். இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான 1300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இருவரையும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து புதுச்சேரி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வயதான தம்பதிகள் இருந்த வீட்டின் பூட்டை உடைத்து ரூபாய் 2 லட்சம் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இதனிடையே இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் ராமன் வயது 77 மற்றும் அவரது மனைவி கஸ்தூரி ஆகியோர் தனியாக வசித்து வந்துள்ளனர். மேலும் ராமனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது மனைவியுடன் சென்னையில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்று பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் கிரில் கேட் மற்றும் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்ட அவர்கள் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மேஜை டிராயரில் வைத்திருந்த ரூபாய் 2 லட்சம் திருடப்பட்டதை அடுத்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக ராமன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி தனியார் விடுதி அறையில் இருந்து செல்போன்களை திருடிச் சென்ற நபரை 1 மணி நேரத்தில் கைது செய்த போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா பாராட்டினார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அறையிலிருந்து 2 செல்போன்கள் திருடு போய்விட்டதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன், திறமையான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தனியார் விடுதி அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்கிற ஆனந்தராஜா என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தார் ஆனந்தராஜாவை குற்றப்பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் செல்போனை பறிமுதல் செய்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். புகார் அளித்த 1 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்ட உருளையன்பேட்டை போலீசாரை கிழக்கு பிரிவு கண்காணிப்பாளர் ஸ்வாதி சிங், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா ஆகியோர் பாராட்டினார்கள். புதுச்சேரி முருகப்பாக்கம் வில்லியனூர் சாலையில் உள்ள அரசு பள்ளி அருகில் கஞ்சா விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓட முயற்சி செய்தார். உடனே போலீசார் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவரது மகன் சாலமன், வயது 26 என்பதும் அங்குள்ள பள்ளி மாணவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. உடனே போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் இருந்து 110 கிராம் கஞ்சா மற்றும் செல்போன், மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பல் மருத்துவர் வீட்டில் திருடியவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கந்தப்ப முதலியார் வீதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார், பல் மருத்துவர். இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து செவ்வாய்க்கிழமை இரவு புகுந்த மர்ம நபர் வீட்டில் இருந்த 5.5 பவுன் தங்க சங்கிலி, 2 கைபேசிகளை திருடிச் சென்றார். இது குறித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து ரயில் நிலைய பகுதியில் சந்தேகப்படும் வகையில் நின்ற புதுச்சேரி திப்ராயப்பேட்டை அந்தோணியார் கோவில் வீதியைச் சேர்ந்த மணிகண்டனை வயது 22 பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ஜெயக்குமார் வீட்டில் திருடியதை ஒப்புக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் தங்க சங்கிலி, கைபேசிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு ஸ்கூட்டரில் மதுபாட்டில் கடத்த முயன்றவரை
போலீசார் கைது செய்தனர். உருளையன்பேட்டை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன், காவலர் மணிகண்டன் ஆகியோர் நேற்று புதிய பேருந்து நிலையத்தில் ரோந்து சென்றபோது ஸ்கூட்டருடன் நின்றிருந்த அரியங்குப்பம் காமராஜர் நகரைச் சேர்ந்த அல்போன்ஸ் லூர்துராஜ் வைத்திருந்த பையை சோதனை செய்தனர். அதில் 147 மது பாட்டில்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். விசாரணையில் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்தி செல்ல இருந்தது தெரிய வந்தது. அதன் பேரில் அல்போன்ஸ் லூர்துராஜை போலீசார் கைது செய்தனர். மேலும் பறிமுதல் செய்த மது பாட்டில்கள் மற்றும் ஸ்கூட்டரை மேல் நடவடிக்கைக்காக கலால் துறையினரிடம் ஒப்படைத்தனர். மரக்காணம் அருகே பட்ட பகலில் சொத்து தகராறு காரணமாக சொந்த மாமனை கொலை செய்த தங்கை மகனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மரக்காணம் அடுத்த கோட்டிக்குப்பம் காலனி பகுதியைச் சார்ந்த விவசாயி சுந்தரமூர்த்தி, வயது 70, இவருக்கும் இவரது தங்கை மகனான மதி அழகனுக்கும் சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று தனது வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி வீட்டிற்கு வந்த மதி அழகன் அவரை பலமான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இதில் நிலைகுலைந்து போன சுந்தரமூர்த்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து அருகில் வசிப்பவர்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சுந்தரமூர்த்தியின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தலைமறைவான மதி அழகனை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் சொத்துக்காக சொந்த மாமனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.